ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் தான் வந்து கார்த்திக். ரெண்டு நாளாக வீடியோ ஒழுங்காக த்ரீ டு ஃபோர் டேஸாக வீடியோ ஒழுங்காக போடலை, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ரீசன் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியில் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து இந்த வாட்டி சர்வீஸ் விட போகிறோம், டைம் ஆயிடுச்சு சர்வீஸ் விடுற டைமு. அதில் வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து சொல்ல போகிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், கரண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்ஃப் மோட்டார் ப்ராப்ளம் பாருங்கள். ஆஃப் பண்ணியாச்சு, ஆன் பண்ணதும் இந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு செகண்ட் வந்து அப்படியே முக்குது, ஒரு செகண்ட் வந்து முக்கி 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 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லா வாட்டியும் சர்வீஸ் விட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆகுது, சர்வீஸ் விட்டுறதுக்கப்புறம் திரும்பவும் நார்மல் ஆகிடுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வண்டி வாங்கி 4 வருஷம் ஆகுது, ஒரு வாட்டி கூட இந்த டிஸ்க் பிளேட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதனால் இது என்ன ஆகிடுச்சுன்னா மொத்தமாக தேஞ்சு போச்சு. இதில் வந்து இப்படி கை வச்சு தைச்சா தெரியும், ஒரு மாதிரி மேடும் பள்ளமாக மேடும் பள்ளமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து போயிடுச்சு ஃப்ரண்ட் டிஸ்க் பிளேட்டு. இதுவும் வந்து மாற்றணும், வீல் வந்து பெயிண்ட் அடிக்கணும். இது பேக்குமே அப்படி தான் இருக்குது, பேக்கெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. இங்கே முனையில் பெருசாக இருக்குது, அப்படியே சின்னதாகிட்டு அப்புறம் இங்கே பெருசாக இருக்குது, ரொம்ப ஒஸ்டாயிருச்சு பேக் எல்லாமே. இதெல்லாம் வாங்கி 4 வருஷம் ஆகுது, அதனால் இதெல்லாம் இது ஒரு வாட்டி கூட சேஞ்ச் பண்ணதே இல்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ண போகிறோம், இதை இனிமேல் தான் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இந்த சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் வந்து ஆயிலெலாம் லீக் ஆகாது, அந்த சைடும் ஆயிலெலாம் லீக் ஆகலை. உள்ளர போகிறது வெளியே வர்றது அமுங்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு மேட்டில் விட்டால் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சவுண்டு வருது, டொப்பு டொப்பு டொப்புன்னு வருது. அது ஏன்னே தெரியல. அந்த சவுண்ட் இந்த பக்கம் வந்தால் சரி இந்த சஸ்பென்ஷன்னு கண்டுபிடிக்கலாம், இந்த சைடு வந்தால் சரி இந்த சஸ்பென்ஷன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் எங்கே வருதுன்னா கரெக்டாக சென்டராக வருது, கரெக்டாக இந்த இது ஒன்று போகும், இந்த இடத்துல இங்கே ஒன்று போகுது, கரெக்டாக இந்த இடத்துல வருது. சின்ன பழத்தில் விட்டால் பரவாயில்ல, பெரிய பழத்துலலாம் விட்டால் அப்படியே பொத்து பொத்துன்னு விழுது, அப்படியே வண்டி ஸ்டிஃபாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கே இல்லாமல் அப்படி நேராக போயிட்டு அப்படியே பொத்துன்னு குதிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி வருது இருக்கிறதுலையே. அது இதுதான் வந்துட்டு வண்டியில் வந்து பெரிய பிரச்சனையே. இந்த பெரிய பிரச்சனையை வந்து இந்த வாட்டி நம்ம சர்வீஸ் விட போகிறதுல வந்து சரி பண்ணிடலாம். இந்த ரெண்டு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் சஸ்பென்ஷன். இது மட்டும் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது, மற்றபடி எல்லாமே பேசிக் சர்வீஸ் தான். இந்த பிரேக் பேட் மாற்றுறது, இன்ஜின் ஆயில் மாற்றுறது, ரேடியேட்டர் ஆயில் மாற்றுறது, அப்புறமா ஏர் ஃபில்டர் மாற்றுறது, இதெல்லாமே வந்துட்டு பேசிக்லேயே வந்துடும். அடுத்து வண்டியில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக நோட்டீஸ் பண்ணது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர் வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்ன தான் ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் சரி ஸ்லோவாக ஓட்டினாலும் சரி ரேடியேட்டர் வந்து இங்கே ஓடும், ஒவ்வொரு சவுண்டு வரும், அது வந்துட்டு வரவே மாட்டேங்குது இப்போ, ஏன்னே தெரியல. அதுவும் வந்துட்டு இந்த வாட்டி சர்வீஸ் விடும்போது வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லி ஆகணும் கம்ப்ளைண்ட். அதெல்லாம் ஓடுது, ஓடவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு சவுண்ட்லாம் கேட்டோமே, சவுண்டு ஹீட் ஆனோடனே சவுண்டு வந்து கேட்கும், சவுண்டு வந்து கேட்கவே மாட்டேங்குது. ரேடியேட்டர் ஆயில் தான் இல்லையான்னு செக் பண்ணால் ரேடியேட்டர் ஆயிலும் நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் வந்து ரேடியேட்டர் வந்து ஓடவே மாட்டேங்குது. இது வந்து மெயினான கம்ப்ளைண்ட்டு. மற்றபடி வந்து எல்லாமே பேசிக் கம்ப்ளைண்ட்ஸ் தான், பேசிக்காக சேஞ்ச் பண்ணுறது எப்போவுமே சேஞ்ச் பண்ணுறது தான். இது வந்து சர்வீஸ்க்கு முன்னாடி நான் இந்த வீடியோ வந்து போடுறேன், இதான் வந்து பேசிக், வேறு எந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. இந்த ஒயரிங் பிரச்சனைலாம் ஆல்ரெடி சரி பண்ணியாச்சு, இதெல்லாம் தான் பேசிக் பிரச்சனை. இதை வந்து சரி பண்ணிவிட்டு நான் அப்புறமா ஒரு வீடியோவும் வந்து போடுறேன். அடுத்து ஒரு சின்ன கம்பி வந்து ரொம்ப 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 டார்ச்சர் பண்ணுது. அது எந்த கம்பி அப்படின்னா, இதோ இந்த கம்பி தான், இதை சுற்றுதில் இந்த கம்பி தான். இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஓட்டும் போது வந்து ரொம்ப வைப்ரேஷன் தருது. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் கொஞ்சம், பார்த்தீங்களா ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இது இந்த சின்ன கம்பி வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுது, அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் வந்து வருது. அந்த வைப்ரேஷனையும் இந்த வாட்டி அடக்கி ஆகணும்.